இது 750 பிடிக்குங்களா? இது 500 தான் பிடிக்கும். இல்ல 750 பிடிக்கும். ஏ ஜாதிங்க பிடிக்கும். அதெல்லாம் 5 mm கம்மி. சரிங்களா? 5 சென்டிமீட்டர் கம்மி. ஏனா நீளம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறீங்க. ம் ம். நீளம் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா எவ்வளவு நீளம் ஜாஸ்தியா இருக்கும் நார்மல் டேங்கோட? ஆடாம இருக்கிறதுக்கு அத மெஷர் பண்ணி வச்சிருக்கறதா ரீட் பண்ணி நம்ம கட் பண்ணோம் பாத்தீங்களா கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரே எம்எம் தான் கொடுப்பாங்க 1000 1500 அப்படி தான் வரும் அப்படிங்கறப்ப நம்ம பாத்தீங்கன்னா வேணுங்கறால நாம தான் கட் பண்ணிக்கணும் அப்ப கட் பண்ணனால அளவு மாறும் அதனால இப்ப இந்த நிதுக்கு நம்ம எம்டி ஃபுல் செட் பண்ணனும் எம்டி ஆமா எம்டி செட் பண்ணிட்டீங்க எம்டி ஃபுல் ரெண்டுமே செட் பண்ணியாச்சு 10 10 லிட்டர் அடிச்சு பண்ணனுமா இல்ல எப்படி 10 10ங்களா இல்ல எத்தனை லிட்டர் அடிச்சு பார்க்கணும் நம்ம ஒரு 25 வரும் ஒரு அளவுக்கு ஆமா ஆமா மாறும் அடிச்சா அதுக்கு 1.5 லட்சம் ரூபா இருக்கு அதுக்கு 1.5 லட்சம் 1.5 வந்துருக்குண்ணா ஃபுல் பண்ண இதுக்கா ஓ 1.5 வந்துருக்கு ஒன்று ஒரு வண்டி கேட்டேன் நான் அடிக்கணும் அப்படின்னாங்க வர மாரி இருந்தா 2 லட்சம் காசு வேணா கொண்டுட்டோப்பா அடிக்கிறதுக்கு அடிக்கிறாங்க நம்ம நாளுமே அதுதான் ஏதோ புரோக்கர் வந்து நாளைக்கு பேசிதா எதுவும் சரி இல்லைன்னா நான் பெங்களூர் போய் பணம் வாங்கிட்டு வரணும் அடிக்கிறாங்க டீசல் ரேட் என்ன இது பண்ணி பாயிண்ட் மழை பெஞ்சிட்டு இருக்குதே சீசன் ஒன்றும் தெரியாது என்ன ரைட் ஏதோ நாம்பளே அடிச்சு தான் நாம ஃபுல் பண்ணி தான் வண்டிக்கு போகணும் போனால் ஒரு ரெண்டு சீசனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலோன் பெங்குக்கு பங்கில் கூப்பிட்டு சொன்னால் அதை அடிச்சுட்டுருவேன் போய் நின்று அதுவும் சீசன் இல்லாதனால பங்க்ல கிரெடிட் கூட கொடுக்க மாட்டான் ஆமா அவனுக்கு தெரியும் மழை காலம்டா இவன் அடிச்சுட்டு எங்க 4 நாள் கொடுக்க பாரு தெரிஞ்சதே அடிச்சு திருப்பி இல்ல இல்ல டீசல் அடிச்சுட்டு நீயே திருப்பி எடுத்துக்கடான்னு சொல்லணும் டீசல் அடிச்சுட்டு போய் ரிவார்டு கட்டி நிறுத்தி போடுவேன் எப்ப காசு கடல் வண்டி ஓடல ஓடலமே பங்கருக்கு கொடுப்பான்னு சொன்னா இங்கே தூக்கிட்டு போனா கவர்மெண்ட் பேண்ட் செட்டானா எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன் பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு போய் என் பையன் அது பங்கோடதுல லேப்டாப் கனெக்ட் பண்ணுவீங்களா ஏனா பங்க் மீட்டர்ல பங்க் மீட்டர்ல நம்மளுடைய சென்சார்ல கனெக்ட் பண்ணனும் உங்க லேப்டாப்ப ஆமா அங்க வர ரீடிங் மட்டும் பாத்துக்குவீங்களா ஆமா அவங்க பங்க்ல அவங்க ரீடிங் பாத்துட்டே இப்போ அப்படி இங்க டீசல் ஊத்த ஊத்த ஒரு வேல்யூ ஏறிச்சு பாத்தீங்களா அது வந்து 25 லிட்டர் போட்ட உடனே என்ன வேல்யூ வந்துருக்குது தலம்பறது என்ன வந்து எழுதி கிடையாது ஒன்னு டேங்க் வந்து ஒடுங்க கூடாது ஒடுங்கி கீழே போய் மோத கூடாது மேல் டேங்க்ல தான் பாத்தீங்கன்னா பிளேட் வைக்காம போட்டுருவாங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஹேமர் பிட்டு எல்லாம் போறதுக்கு அப்புறம் ஒடுங்கி போயிடும் ஒடுங்குறப்ப என்ன ஆகும்னா டேங்க் உள்ள சென்சார் போய் கீழே போய் முட்டிக்கும் ஒன்னு பார்த்து 5 இது கூட நமக்கு 10 mm கூட உள்ள போயிருது சென்டர் பிளேட் வைக்காம முட்டுறாங்க Yes.
ஓட்டை கேஸ்வீங்க உள்ள பிஸ் இருப்பாங்க லாங்குவேஜ் எப்படி பண்ணுவீங்க ஹிந்தி அப்படியே அரகுறையா பேச வேண்டியதான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் போறது வரது பஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு அதை மட்டும் பேசுவேன் நான் பேசுறேன் வண்டிக்காரன் போய் சார் வண்டி கிட்ட போயிட்டு அப்புறம் வண்டிக்காரன் பார்த்துப்பாங்க வண்டி கிட்ட போற வரைக்கும் தான் பிரச்சனை அது இல்லை அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இல்லை அதான்டா வண்டி கிட்ட போற வரைக்கும் ஃபுல்லாவே இதாவதுங்களா அப்படியே இருந்தாலும் வண்டிக்காரங்க இருக்காங்க போன் பண்ணி கொடுத்தா பக்கத்துல பேசி கர்நாடகாவும் பாதி தெலுங்கு ஹிந்தி பேசுறாங்க ஆந்திராவும் தமிழ்நாடு இல்ல அவனுக்கு தெரியவே தெரியாதுமா ஹிந்தி பேசணும் தமிழ்நாடு தான் ரொம்ப மோசம் ஆந்திரா கூட ஒரு அளவுக்கு ஒரு வேலை ஆந்திராவில் படித்தவன் சொல்கிறான் கொஞ்சம் இந்த கிராம சைடில் கூட அவனுக்கு ஹிந்தி தெரியல தமிழ்நாட்டில் ஹிந்தி ஸ்கூலில் இது கொண்டு வந்தாலும் அதுக்கு நாலு பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறானுங்க